ஈரானுடைய அதிபராக வாழ்ந்து மறைந்த இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய இறுதி ஊர்வலம், இதில் யாரெல்லாம் பங்கெடுத்துக்கிட்டாங்க, ரஷ்யா அண்ட் ஹமாஸுடைய தலைவர்கள்லாம் பங்கெடுத்துக்கிட்டதா வீடியோக்கள் கிடச்சிருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி அமெரிக்கா உதிர்த்து இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்னென்ன, இந்த ரைசி அவர்களுடைய மரணத்தை வைத்து மீண்டும் ஒரு உலகப்போர் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு அமெரிக்காவினுடைய ஆஸ்டின் அவர்கள்ட்ட கேட்டப்போ அவர் சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்ன, யுஎன்எஸ்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐக்கிய நாடுகளின் நிரந்தர சபையில் ஒரு நிமிட மௌனத்திற்கு இஸ்ரேல் சொல்லியிருக்கக்கூடிய அபாண்டமான குற்றச்சாட்டுகள் என்னென்ன, இது எல்லாத்தையும் பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பார்த்தீங்களே இந்த வீடியோ, இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபராக ட்விட்டரில் ஒரு நபர் பேசியிருக்கார். நானும் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டேன். மெடுவல் அப்படிங்கிற ஒரு நபர், அவர் இந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்ட நபர் அப்படிங்கிற அடிப்படையில் நான் சில தகவலை இங்கே பரிமாறணும்னு ஆசைப்பட்றேன்னு ட்விட்டரில் தன்னுடைய பதிவை சொல்லியிருக்கார். மேற்குலக நாடுகள் ரைசி பற்றிய தவறான விடயங்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அது உண்மை அல்ல. வந்திருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தை வைத்தே அவர் யார் என்பதை எடைபோடலாம். உலகத்தின் பல்வேறு நாட்டு தலைவர்கள் இருக்காங்க, எல்லாருமே வாழ்ந்தாங்க மறைஞ்சாங்க, ஆனால் இவருடைய மரணத்திற்கு குவிந்திருக்கக்கூடிய கூட்டத்தை வைத்து கணக்கிட்டு கொள்வீர்கள் இவர் எவ்வளவு பெரிய ஆள் அப்படிங்கிறத அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்கார். மிக முக்கியமாக மெட்ரோ ஏரியாவில் இருந்து, ஈரானுடைய மிக முக்கியமான மெட்ரோ ஏரியாவில் இருந்து டெக்ரான் யூனிவர்சிட்டி வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஊர்வலம் நடந்தது. அந்த ஊர்வலத்தில் கல்லூரி மாணவர்களில் இருந்து படித்தவங்க, படிக்காதவங்க, பெரியவங்க, சின்னவங்க, குழந்தைங்க எல்லாருமே வந்து இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய ஃபோட்டோவையும் ஈரானுடைய கொடியையும் சுமந்து கொண்டு வந்த காட்சிகள் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. ஒரு தலைவன் மீது மக்களுக்கு இவ்வளவு நம்பிக்கையாக இவ்வளவு பற்றும் பாசமும் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, பட் அதெல்லாம் ஒரு டெரர் கண்ட்ரிப்பா, அப்படிப்பா இப்படிப்பா அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே, இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் ஒருத்தருக்கு ஆதரவாக நிற்கிது அப்படின்னா அவங்களுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் எந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள்லையே ரொம்ப முக்கியமானது இஸ்மாயில் ஹனியே, ஹமாஸினுடைய தலைவர் நேரடியாக வந்து கலந்து கொண்ட நிகழ்வு. அவரும் ஹிஸ்புல்லாவினுடைய துணைத் தலைவர் நேரடியாக வந்து கலந்துக்கிட்டாங்க, ரெண்டு பேரும் ஒரு சேர வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பதிவாயிருக்கு. இது எல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கெமினி அவர்களை மீட் பண்ணுறதுக்கு வெவ்வேறு நாட்டு தலைவர்கள் வந்து அவரிடத்துல துக்க அனுசரித்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஈரானுடைய இப்போதைய பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய இந்த முகமது அப்படிங்கிற நபர்கிட்ட எல்லாருமே வந்து பேசும்போது அவர் கண்ணீர் விட்டு அழுத காட்சிகளும் பதிவாக இருந்தது. கண்ணீர் விட்டு ஒரு மனுஷன் அழுகிறாப்புல, அப்போது எந்த அளவுக்கு வந்து ரைசி மீதான ஒரு பாசம், ஏன்னா அவர் தான் துணை ஜனாதிபதி. முகமது ரைசி பிரசிடெண்டாக இருக்கும்போது இவர் தான் துணை ஜனாதிபதியாக இருந்தார். அப்போது அந்த ஃபியூனரல் அப்படி நடக்கும்போது ரொம்ப கவலை தோய்ந்த முயத்தோடு எல்லாம் ப்ரே பண்ணும்போது ரொம்ப விக்கித்து போய் நின்றார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரஷ்யாவினுடைய பிரதிநிதி ஒருத்தர் கலந்துக்கிட்டார். ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து நேரடியாக தன்னுடைய ஆட்களையும் அனுப்பிச்சு வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அவர் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நபர். அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து ஈரானுடைய பிரசிடெண்ட்டாக இருந்த மறைந்த ரைசி அவர்களுடைய அந்த இறுதி ஊர்வலத்திலையும் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காரு புட்டின். அது மட்டும் கிடையாது, இப்போ புட்டின் உதித்திருக்கக்கூடிய வார்த்தைகளையும் இந்த இடத்துல மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. துருக்கியினுடைய உளவுத்துறை இந்த டிரான்ஸ்பேண்டர் ரிலேட்டடான விஷயங்களை கண்டறிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் ரிலேட்டடாக ஒரு இன்டர்வியூவில் புட்டின்கிட்ட கேட்குறாங்க. எஸ், இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த இடத்துல வந்து ஈரானுடைய பிரசிடெண்ட் வந்து மறைந்தவர், அவர் எதனால் இறந்து போனார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உலகம் ரொம்ப ஆர்வமாக இருக்குது, நாமளும் அதை தெரிஞ்சுக்கிறது நம்முடைய கடமை அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். இதே ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் வந்து பல முறை ரைசியை சந்தித்து பேசியிருக்காரு. ரெண்டு பேருக்கு இடையில் நிறையா டாக்குமெண்ட்ஸ் வந்து சைன் ஆகியிருக்கு.
அந்த வகையில் ரொம்ப இருவருக்கும் இடையில இருக்கக்கூடிய நட்பு அடிப்படையிலையும் இந்த வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்கார். கூடிய விரைவிலேயே ரைசியினுடைய மரணத்திற்கு காரணம் என்ன, யார் காரணம் அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள் நிச்சயமாக உலகத்திற்கு வெளியில் வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஐக்கிய நாடுகளுடைய நிரந்தர உறுப்பினர் சபை யுஎன்எஸ்சி அப்படிம்பாங்க. இந்த நிரந்தர சபையில் வந்து ஒரு நிமிட மௌன அஞ்சலி அப்படிங்கிறது செலுத்திய காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. இந்த காட்சிகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் அப்படின்னா, ரைசியினுடைய மரணத்திற்கு அவர்கள் செலுத்தி இருக்கக்கூடிய மரியாதை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிலாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இஸ்ரேலுடைய அம்பாசிடர் அவர் இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக்கல. அது மட்டும் கிடையாது, அப்படி பங்கெடுத்துக்கிட்டவங்களை பார்த்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் ரொம்ப கடுமையானதாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், இஸ்ரேலுக்கு மனிதத்தன்மையற்ற மனிதர்கள் யூதர்கள் அந்த ஜீனே வந்து ரோட்டலான ஒரு அன்ஸ்ட்ரக்சரான ஒரு ஜீன். அது அப்படிப்பட்ட ஜீன்லேருந்து உதித்திருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் அம்பாசிடர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஹிட்லருக்கு ஹிட்லர் இறந்தப்போ ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்கார். ஸோ இப்படிப்பட்ட பேச்சுக்கள் எல்லாமே வந்து இஸ்ரேலுடைய ஒரு யூன் அம்பாசிடர் பேசக்கூடிய விஷயங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான காட்டாயங்களாக இருப்பாங்க போல, காட்டுப்பயிலுகள் அப்படிமா இல்லை நம்ம ஊரில் எல்லாம் அந்த மாதிரியான ஒரு நபராக தான் இருப்பாங்க. அவங்க மூஞ்சியும் முகரையும் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் நமக்கு, எந்த உயிரினத்தோடையும் ஒப்பிட்டு அந்த உயிரினத்தை நம்ம கேவலப்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழல் வந்து உருவாகிடக்கூடாது. அதனால தான் ரொம்ப கவனமாக வந்து சில வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. இதெல்லாத்தையும் கடந்து கமினி அவர்கள் ரைசி அவர்களுக்கு போட்ட மோதிரம் அது இப்போது கண்டெடுத்திருக்காங்க. அவர் இறந்த இடத்துல இருந்து அதை மீட்டெடுத்திருக்காங்க. அந்த மீட்டெடுக்கப்பட்ட அந்த மோதிரத்தை கமினி அவர்களிடத்திலேயே கொடுத்துருக்கிறதாகவும், அது இரத்தக்கடை பதிந்த அந்த மோதிரத்தை அப்படியே எடுத்து கமினி இடத்தில் கொடுக்கும்போது அவர் கண்கலங்கிய காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சுது. சிரியாவில் வாழக்கூடிய மக்கள் ஈரான் மீது சில பேர் கோபத்தில் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட பழங்குடிகள் ஈரானுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் சிரியாவில் அவங்களுடைய தூதரகம்லாம் இருக்குது, யார் ஈரானுடைய தூதரகங்கள்லாம் இருக்குது. இந்த இடத்துல வந்து சில பேர்கிட்ட வந்து பேட்டி எடுத்து மேற்குலக நாடுகள் ஒளிபரப்புது. அது எப்படின்னா, ரைஸ் இறந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அப்படிங்கிற மாதிரியான பேட்டிகள் ஒளிபரப்பப்படுது. இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். நானும் ஒரு ரிப்போர்ட்டராக இருந்திருக்கேன். ஒரு டிவி சேனல் வந்து சொல்லாமல் ஒரு பெரிய தலைவர் இறந்ததுக்கு நெகட்டிவான ஒரு பேட்டி எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு மைக்கை போய் யாரும் நீட்ட மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நடக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். அது ஆல்ரெடி பிளான் செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு தான். சும்மா மைக்கை நீட்டும் போது ஒருத்தன் வந்து ஒரு வார்த்தையை வந்து அவர்லாம் ஒரு ஆளா அப்படின்னு பேச மாட்டான், இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லி வருத்தமாக தான் பேசுவானே தவிர ரொம்ப ஆக்வர்டான வார்த்தைகள்லாம் வராது. ஸோ அந்த வகையில் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக ஒவ்வொரு பர்சனாக பிடிச்சி அவங்களுக்கு காசு கொடுத்து அந்த மக்கள்கிட்ட வந்து நீங்கள் இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லி வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அவங்கள வாட்டி வதச்சி அவங்களுடைய வாயிலிருந்து வார்த்தைகளை வாங்கி அதை உலக மக்களுக்கு போட்டு காட்டக்கூடிய மேற்குலக ஊடகங்கள் ரைசியை பற்றிய தவறான பிம்பத்தை உலக நாட்டு மக்களிடத்தில் ஒரு போலி பிம்பமாக கொண்டு போய் சேர்க்க முயற்சிக்குது அப்படிங்கிறத தான் புரிஞ்சுக்க முடியுது. ரைசி அவர்களுடைய இறுதி ஊர்வலம் அதை தொடர்ந்து மசாத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவருடைய சொந்த ஊருக்கு கொண்டு போகப்பட்டது. அதற்கு பிறகு உடல் வந்து அவங்களுடைய வீடுகளை சுற்றி வந்து அப்படி கொண்டு போகும்போது அந்த தாயினுடைய கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கக்கூடிய அந்த அம்மா, அவங்க ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க ரைசியினுடைய அம்மா. அவங்க வீடுகளில் வந்து ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சில வீடியோக்களில் பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப சாதாரணமான ஒரு வீடாக இருக்குது. அந்த வீட்டில் ரொம்ப பெரிய அளவிலான அடிப்படை வசதிகளை தாண்டி வேறு பிரம்மாண்டம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. சாதாரணமாக ஒரு வீட்டு வாடகைக்கு குடியிருக்கும்போது ஒரு கீழ் வீட்லேயும் மேல் வீட்லேயும் மக்கள் இப்படி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சும்மா அப்படியே ஒரு சின்ன ஒரு வீடு தான். பார்த்தீங்கன்னா ஒரு பிரசிடெண்டுடைய அம்மாவை இருக்கக்கூடிய வீடு மாதிரியே இல்லை. அந்த மாதிரி அவருடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய வீடு வந்து அப்படி தான் இருக்குது.
ரொம்ப சிம்பிளான ஒரு மனிதராக இருந்திருக்கிறார். அதனால தான் நான் ஃப்ளைட்டில் தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிக்காமல் வந்து ஏதோ ஒரு ஹெலிகாப்டர் ஓகே இட்ஸ் எ குட் கண்டிஷன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஏல ஏறினார். அவரை போய் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான சம்பவத்தை செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இப்படி வாழும்போதும் சரி வாழ்க்கைக்கு பிறகும் சரி பேசப்படக்கூடிய ஒரு நபராக வரலாற்று புத்தகத்தில் இடம்பெடுத்திருக்கக்கூடிய ரைசி அவர்களை பற்றி, அவருடைய மரணம் பற்றி அமெரிக்காவினுடைய ஆஸ்டின் அவர்களிடத்தில் சில கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த கேள்விகளுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னா, கேள்வி என்னங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். ரைசி அவர்களுடைய மரணம் அப்படிங்கிறது மூன்றாவது உலகப்போருக்கு வழிவகுக்குமா, இது வந்து இட்ஸ் நாட் எ ஜோக் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்குறார். உடனே அதுக்கு ஆஸ்டின் சொல்லியிருக்கக்கூடிய பதில், ரைசியினுடைய மரணத்தில் எந்த விதத்துலையுமே அமெரிக்கா பங்கெடுக்கவே இல்லை, அது முன்னும் சரி பின்னும் சரி அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் கடந்து பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு நாடும் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள், இது எல்லாமே ஈரான்கிட்ட இருந்து மாறி போனது தான். அப்படி சுலைமானி அவர்களுடைய பிளானில் பெரிய அளவிலான ஒரு மாற்றங்கள் நிகழணும் அப்படிங்கிற அடிப்படையில் ரிவர் டு சிங்கிற வார்த்தையை வலியுறுத்தி பெரிய அளவிலான திட்டங்களோடு அவங்க இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வகையில் இப்போது நார்வே உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே பாலஸ்தீனத்தை அங்கீகரிச்சிருக்கு. இந்த அங்கீகரிக்கப்பட்ட நிகழ்வு அப்படிங்கிறது எப்படி இன்றைக்கி நார்வே உள்ளிட்ட நாடுகள் இதை அங்கீகரிச்சிருக்கோ, உலகின் பல்வேறு நாடுகளும் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து ஒரு முழு சுதந்திரமற்ற நாடாக என்று மாறுகிறதோ அதுதான் ரைசி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான இறுதி மரியாதையாக இருக்கும். என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.